ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. இந்தியா எதற்காக தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்யறாங்க, தேஜஸ் MK2 விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், இந்திய படைக்கு கூடுதலா அமெரிக்காவிடம் இருந்து P-8I விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்திய கடற்படைக்கு இந்த P-8I விமானங்கள் தேவைப்படுது, இந்த விமானங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்துல சில முக்கியமான அப்டேட்டுகளை கொண்டு வர இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அந்த அப்டேட்டுகள் என்ன, இதன் மூலமா ரஃபேல் போர் செயல்திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில நாட்களுக்கு முன்பு இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் டிலேயாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வெளிவந்தன. ஆனா தற்போது நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா தேஜஸ் MK2 விமானம் குறித்த நேரத்துல வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது HAL நிறுவனத்தின் துணை அமைப்பான ஏர்கிராப்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் சமீபத்துல ஒரு டெண்டரை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த டெண்டர்கள் எதற்காகனா தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதற்கான டெண்டர். இதுல இருந்து தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் சரியான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏற்கனவே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான 10,000 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கி இருக்காங்க. இதன் மூலமா தேஜஸ் MK2 விமானத்தோட 4 புரோட்டோடைப்புகள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த புரோட்டோடைப்புகளை கொண்டு பல்வேறு விதமான சோதனைகளை மேற்கொண்ட பிறகு இந்த விமானங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்படும். தேஜஸ் MK2 விமானம் 2025 வருடம் ரோல் அவுட் செய்யப்படும். அது மட்டும் இல்லாம 2026 வருடம் தன்னுடைய முதல் பறத்தலை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா டெவலப் செய்யும் தேஜஸ் MK2 விமானம் ரஃபேல் போர் விமானம் போன்று ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். அதாவது மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, ரெக்கானசன்ஸ், டீப் ஸ்ட்ரைக் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தான் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இந்த தேஜஸ் MK2 விமானங்களை தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், மிராஜ் 2000, மி-29 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். தேஜஸ் MK2 விமானங்கள் Mach 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 2,500 கிலோமீட்டர் வேகத்துல இந்த விமானங்கள் பறக்கும். இந்த விமானங்களோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1,500 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கிட்டு திரும்பி ஹோம் பேஸுக்கு வர முடியுமோ அத காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 3,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 13 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 13 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களான அஸ்த்ரா, மிட்டியார், ஆஸ்ராம் போன்ற மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் NG, ஸ்டாம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களையும் இந்த விமானத்தால எடுத்து செல்ல முடியும். ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை தேஜஸ் MK2 விமானத்துல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். சமீபத்துல பேட்டியளித்த HAL நிறுவனத்தின் ஒரு முக்கியமான அதிகாரி தற்போது இந்தியாவின் ஏவியானிக் செக்டார் ஒரு முக்கியமான இடத்துல இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவின் விமான தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு விதமான விமானங்களை உருவாக்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்தியா
இந்தியா பல வகையான விமானங்களை டெவலப் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்சிஏ தேஜஸ் போன்ற லைட் காம்பாக்ட் விமானங்கள், தேஜஸ் MK2 போன்ற மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ஆம்கா போன்ற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயங்கக்கூடிய டெட்பஃப் போன்ற பல விதமான விமானங்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் அடுத்த 10 வருடங்கள்ல இந்திய விமானப்படை வெளிநாட்டில் இருந்து எந்த ஒரு விமானத்தையும் இறக்குமதி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா உலகின் பல நாடுகளுக்கு தன்னுடைய விமானங்களை ஏற்றுமதி செய்யும் நிலையும் ஏற்படும் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. வரும் காலத்துல ஃபைட்டர் ஜெட் விமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸா இந்தியா திகழும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய கடற்படை கூடுதலா 6 P-8I போசைடன் விமானங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அமெரிக்க நிறுவனத்துடன் P-8I விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், இன்னும் கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மல்டி பில்லியன் டாலர் P-8I போசைடன் விமானத்திற்கான கான்ட்ராக்ட் கையெழுத்திடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த 6 P-8I போசைடன் விமானங்களை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா இந்தியா வாங்க போறாங்க. முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த 6 P-8I போசைடன் விமானங்களை வாங்குவதற்கான திட்டத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இதற்கு காரணம் இந்தியா உள்நாட்டிலே வேறு விமானங்களை மாற்றி அமைத்து P-8I போசைடன் விமானங்கள் போன்று லாங் ரேஞ்ச் மேரிடைம் ரெக்கானசன் விமானமா மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்தியாவால அதை உடனே உருவாக்க முடியல. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை தங்களுக்கு கண்டிப்பா இந்த 6 P-8I போசைடன் விமானங்கள் தேவை அப்படின்னு அரசாங்கத்திடம் கேட்டிருக்காங்க. இந்திய கடற்படை தங்களுக்கு அவசரமா P-8I போசைடன் விமானங்கள் தேவை அப்படின்னு கேட்கறதற்கு முக்கிய காரணம் சீனா தான். ஏன்னா சீனா தங்களுடைய கடற்படையை அதிவேகமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுத் சீனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களை முறியடித்து இந்திய பெருங்கடல் பகுதியை இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னா இது போன்ற P-8I லாங் ரேஞ்ச் மேரிடைம் ரெக்கானசன் விமானங்கள் இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 85,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். P-8I விமானங்கள்னால அதிகபட்சமா 907 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால தொடர்ந்து 8,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இதன் மூலமா ஒரு பெரும் பகுதியை இந்த விமானத்தை கொண்டு கண்காணிக்க முடியும். P-8I விமானத்துல சென்சார்கள் மற்றும் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸ்ல 5 ஹாட் பாயிண்ட்ஸ் விமானத்தோட உள்பகுதியில இருக்கும், மீதமுள்ள 6 ஹாட் பாயிண்ட்ஸ் விமானத்தோட வெளிப்புறத்துல இருக்கும். இந்த விமானத்துல AGM-84 ஹர்பூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ், AGM-84 HK-SLAM-ER ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்ஸ், AGM-88 WARGM-ER ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ், Mark-54 டார்பிடோஸ், கடல் கண்ணிவெடிகள், டெப்த் சார்ஜஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த P-8I விமானங்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெக்கானசன்ஸ், ஆன்டி சப்மரின் மற்றும் ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா இந்த விமானங்களை உலகின் பல நாடுகள் வாங்கி பயன்படுத்துறாங்க. சில நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த P-8I போசைடன் விமானங்கள் மூலமா இந்தியா தன்னுடைய ஆன்டி சப்மரின் ஆபரேஷன் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. இதற்கு முக்கிய காரணம் சீனா தன்னுடைய கடற்படையில் அதிக அளவுல நீர்மூழ்கி கப்பல்களை இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்த P-8I போசைடன் விமானங்களை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். மூன்றாவது அப்டேட், பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமானங்கள்ல F-5 ஸ்டாண்டர்ட் அப்கிரேடுகளை கொண்டு வர இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த புதிய அப்கிரேடுகள் மூலமா ரஃபேல் விமானத்துல பல்வேறு விதமான லேட்டஸ்ட் சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம ரஃபேல் விமானங்களை பயன்படுத்தி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் மற்றும் லாயல் விங்மேன் ட்ரோன்களை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வர போறாங்க. இந்த F-5 ஸ்டாண்டர்ட் அப்கிரேட் தற்போது உலகின் பல நாடுகளால் பயன்படுத்தப்படும் அனைத்து ரஃபேல் போர் விமானங்களையும் பிரான்ஸ் செய்ய போறாங்க. குறிப்பா இந்திய விமானப்படையில் பயன்பாடு
பயன்பாட்டில் உள்ள 36 ரஃபேல் போர் விமானங்களையும் இந்த புதிய அப்கிரேடுகள் செய்யப்பட உள்ளது. இந்த புதிய அப்கிரேடுகள் மூலமா ரஃபேல் போர் விமானத்தோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்துல செய்யக்கூடிய இந்த F5 அப்கிரேடுகள் மூலமா யூரோப்பியன் ஃபியூச்சர் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் சிஸ்டம் மற்றும் லாயல் விங்மேன் புரோகிராம் மூலமா டெவலப் செய்யப்படும் ட்ரோன்களை ரஃபேல் போர் விமானங்களோடு இணைத்துக் கொள்ள முடியும். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் லாயல் விங்மேன் ட்ரோன்ஸ் மற்றும் UAE-களை தேஜஸ் விமானத்துல இணைக்க முடியுமா அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. என்ன பொறுத்த மட்டில் அநேகமா இந்திய தயாரிப்பு ட்ரோன்களையும் ரஃபேல் போர் விமானத்துல இணைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வரும் காலத்துல போர் விமானங்கள்ல இருந்து அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்களை கண்ட்ரோல் செய்வது, லாயல் விங்மேன் ட்ரோன்களை இயக்குவது போன்ற தொழில்நுட்பங்களை உலகின் பல நாடுகள் தங்களுடைய விமானப்படையில் இணைக்க போறாங்க. அதனால ரஃபேல் போர் விமானம் ஒரு மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல சிறப்பா சண்டையிடணும்னா இது போன்ற அப்கிரேடுகள் தொடர்ந்து ரஃபேல் போர் விமானத்துல செய்யப்பட வேண்டும். இது போன்ற அப்கிரேடுகளை தொடர்ந்து செய்வதன் மூலம் ரஃபேல் போர் விமானத்தோட செயல்திறனை அடுத்த 10 முதல் 12 வருடங்கள் குறையாமல் பார்த்துக் கொள்ள முடியும். தற்போது உள்ள நிலவரத்தின்படி ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 1,900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி 1,850 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 3,700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி எம்பிடிஏ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிட்டியார், மைகா, மேஜிக் 2 போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள், எம்பிடிஏ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அப்பாச்சி, ஸ்டாம் ஷேடோ, ஹேமர், பேவே 2 போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். இந்த விமானத்தை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். இவ்வளவு சிறப்பு அம்சம் கொண்ட விமானத்துல தற்போது இது போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்படும் பொழுது இந்த விமானத்தோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதனால ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கு நிகரான போர் விமானமா ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்ந்து 10 முதல் 12 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.